ஹை கேஸ் இன்னைக்கு நம்ம ரோடோமுடைய எபிசோட் நம்பர் செவன்டீன்த் அண்ட் எயிட்டீன் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் டிராமோடைய ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் குக் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ மெசேஜ் பண்றாரு இந்த வாரம் எனக்கு வேலை அதிகமாக இருக்கு அதனால என்னால் வீட்டுக்கு வர முடியாது நெக்ஸ்ட் வீக் தான் வர முடியும் அப்படிங்கிறாரு அதுக்கு ஹீரோயினும் ஆ சரி ஆனா இந்த வார்த்தைல நீ ஃப்ரீயா இருந்தா அப்படின்னா பிளீஸ் எனக்கு கால் பண்ணு மெசேஜ் பண்ணு அப்படிங்கிறாங்க அதுக்கு அவரும் சரினு சொல்றாரு காமிக்கிறாங்க அவர் வந்து தைவான் சிட்டில இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சிட்டில அவரோட லாஸ்ட் மிஷன் முடிஞ்சதுனால பெய்ஜிங்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி இல்லையா விட்டுட்டு போன ஒர்க்க இப்ப மறுபடியும் கண்டினியூ பண்றாரு இப்போ ஹையர் ஆபீசர் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும் எதுக்குன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறாரு இது கேக்குற அவரும் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்றாரு அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின்க்கு கால் பண்றாரு இப்ப நீ எங்க இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் இப்போ எங்களுக்கு லஞ்ச் டைம் நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் இன்னும் சாப்பிடல கேன்டீன்ல தான் சாப்பிடணும் அப்படிங்கிறாரு சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு மீட்டிங் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறாங்க ஹீரோவும் அப்படின்னா சரி நான் அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு காலை கட் பண்றாரு இந்த பக்கம் ஹீரோயின் ஐயோ நான் அவனுக்கு குட் பை சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதே மாதிரி ஹீரோவும் அந்த பக்கம் ஐயோ அவளுக்கு நான் குட் பையே சொல்லலையே அப்படின்னு ரெண்டு பேரும் புலம்பிட்டு இருக்காங்க

கூடவே என்ன சொல்றானா எனக்கு தெரியாது அப்படின்றாரு ஹீரோயினும் சரி பரவாயில்ல நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு உள்ள போறாங்க லீசா ஹீரோயின் கிட்ட சொல்றா இங்கே பாரு நீ ஹீரோக்கு பதிலா இவனே கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு தெரிஞ்சு இவன் தான் உனக்கு பர்ஃபெக்டா இருப்பான் இதை கேட்டு ஹீரோயின் முறைக்கிறாங்க ஏ முறைக்காத உனக்கே தெரியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே காலேஜ் படிச்சிருக்கீங்க நீ கஷ்டப்படுற நேரத்துல எல்லாம் இவன் தான் அவன் கூட இருந்துக்கறான் அண்ட் இப்போ கூட அவனுக்கு ஓமேல் தான் ஃபீலிங்ஸ் இருக்கு அது உனக்கும் தெரியும் அதுக்கு ஹீரோயினும் சொல்றாங்க இங்க பாரு நம்மள கேர் பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஏன் நம்மள லவ் பண்றது கூட நிறைய பேர் இருப்பாங்க ஆனா நாம லவ் பண்றது யாருன்னு நமக்கு தானே தெரியும் என்னோட லவ் லூ தான் அப்படின்னு சொல்றாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் இப்பதான் ஹீரோ கிட்ட பேசினேன் நான் காலை கட் பண்றதுக்கு முன்னாடி அவனுக்கு பாய் சொல்ல மறந்துட்டேன் ஒருவேளை அவன் ஏதாவது தப்பா நினைச்சிருப்பானா அப்படின்னு கேட்கும் என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க அவரு ஒரு பாம்ப் ஸ்குவாடோட கேப்டன் அவருக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கும் இந்த பிஸில அவர் இருக்கும் நீ பாய் சொல்லாததான் நினச்சிட்டு இருப்பாரா போடி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஹீரோயினும் ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த பக்கம் ஹீரோ ஐயோ நம்ம வேற அவர்கிட்ட பாய் சொல்லவே இல்லையே ஒரு வேலை இப்போ நம்ம மேல கோமா இருப்பாலோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு சரி இந்த டவுட் இவன்ட்டே கேட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு ஆஃபீஸர் கிட்ட ஹீரோ கேட்கிறாரு இப்போ நான் என் கேர்ள் கிட்ட பேசினேன் ஆனா காலை கட் பண்றதுக்கு முன்னாடி பாய் சொல்ல மறந்துட்டேன் அவ இதுக்காக என்கிட்ட கோவமா இருப்பாளா அப்படின்னு கேட்கும் ஐயோ கேப்டன் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க கன்ஃபார்ம் அவங்க கண்டிப்பா கோவமா தான் இருப்பாங்க போச்சு நீங்க செத்துங்க அப்படின்னு பயமுறுத்தி விடுறான் ஹீரோ உடனே ஹீரோயினுக்கு கால் பண்றாரு ஹீரோயினும் மீட்டிங்ல இருந்து எந்திரிச்சு வந்து பேசுறாங்க ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்கும் ஹீரோ இல்லங்கிறாரு அப்புறம் எதுக்காக கால் பண்ண நான் இப்போ மீட்டிங்ல இருந்தேன் அப்படிங்கிறாங்க ஹீரோ சொல்றாரு நம்ம கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு இந்த நேரத்துலயா அப்படின்னு ஹீரோயின் கேக்கும்போது ஆமா நான் என்னோட ஆபீஸ் கிட்ட பேசிட்டேன் இந்த வீக்கெண்டே உன்னோட வீட்டுக்கு நம்ம போறோம் உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி சம்மாதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க கட் பண்றதுக்கு முன்னாடி கரெக்டா பாய் சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே இந்த பக்கம் ஹீரோயின் அவங்க அக்கா கிட்ட இருக்காங்க அப்ப அவங்க சொல்றாங்க நீ எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு ப்ராப்பரான டேட் போங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வராரு நீ எதுக்காக அவகிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க எனக்கு தெரிஞ்சு ஹீரோ ரொம்ப நல்ல பையன் சோ கல்யாணம் பண்ணிக்கிறதுல நீ எதுவுமே யோசிக்காத அதுக்கு அவங்க அக்கா சொல்றாங்க இங்க பாரு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேமிலி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ ஹீரோட ஃபேமிலி ஒன்னும் நார்மல் ஃபேமிலி கிடையாது ஹீரோயின் சொல்றாங்க ஆ அது எனக்கு தெரியும்னு இல்ல உனக்கு தெரியாதது இன்னொரு விஷயமும் இருக்கு ஆக்சுவலாக ஹீரோக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க ஹீரோவுடைய அம்மா செகண்டாக ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அந்த பொண்ணு ஹீரோயின் ஷாக் ஆகிறாங்க ஆனால் இதை பத்தி அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு அதுக்கு அவர் சொல்றாரு ஹீரோ சொல்லாததுக்கு காரணம் என்னன்னா ஹீரோவுடைய அவங்க அப்பாவுடைய கோவத்துக்கு பயந்து தான் ஹீரோவுடைய அப்பாக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்காது இதனாலேயே சின்ன வயசுல அந்த பொண்ணை நிறையவே டார்ச்சர் பண்ணுவாரு ஹீரோ ஸ்கூல் படிக்கும்போது தனக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கு அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சு அது அவரோட அப்பாக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கோவப்பட்டு தன்னோட தங்கச்சியை டார்ச்சர் பண்ணுவாரு அப்படிங்கிற தான் ஹீரோ எதுவுமே சொல்லாம இருந்திருக்கான் ஹீரோயின் கேக்குறாங்க இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு அவ இந்த ஊருக்கு வருது கொஞ்சம் தான் ஏன்னா அவ போலீஸ் அகாடமில வேலை செஞ்சுட்டு இருக்கா ஹீரோயினு இதெல்லாம் கேட்டுட்டு அம்மா இன்னைக்கு என்ன நாள் ஐயோ இன்னைக்கு சனிக்கிழமல்ல ஹீரோ வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோ காமிக்கிறாங்க அந்த இடத்துல நிறைய ஆபீசர்ஸ் கூட ஹீரோயினோட அப்பா பேசிட்டு இருக்காங்க ஹீரோ பார்த்த உடனே கையெல்லாம் கொடுத்துக்கிறாங்க ஹையர் ஆபீசர் கேக்குறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பாத்துருக்கீங்களா அப்படின்னு அதுக்கு ஹீரோயின் அப்பாவும் ஆ கேப்டன் லூவா எனக்கு நல்லாவே தெரியும் என் பொண்ணோட ஸ்கூல் ஸ்கூல்மேட் தான் அப்படின்னு சொல்றாரு என் பொண்ணை பத்தி கொஞ்சம் பேசணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ இப்போ என்ன பண்றான்னு நான் இவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு போறாரு நம்ம பார்த்து பதினோரு வருஷம் இருக்குமா அப்படின்னு கேட்கும் ஹீரோ ஆமாங்கிறாரு நான் அப்ப பார்த்த மாதிரி இல்ல நீ இப்போ நீ ரொம்ப நல்லா இருக்க ஆனாலும் என் பொண்ணை காப்பாத்துற அளவுக்கு உன்னோட வேலை ஒன்றும் சேஃப் கிடையாது எனக்கு தெரிஞ்சு உன்னோட பெட்டர் சாய்ஸ் எதுனா உன்னோட ஃபேமிலிக்கு மாதிரி ஒரு பொண்ணை நீ சூஸ் பண்ணிக்கோ அதுதான் உனக்கும் என் பொண்ணுக்கும் நல்லது அப்படிங்கிறாரு அதுக்கு ஹீரோ சொல்றாரு நீங்க எப்ப பார்த்தாலும் என்னோட வேலையை பத்தி தான் நீங்க பேசுறீங்க எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இந்த வேலை செய்யாம இருந்திருந்தா உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வீட்டுல நிம்மதியா தூங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு தம்பி நீ பேசுறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனாலும் நான் ஹீரோயினோட அப்பா போயிட்டேனே அதனால நீ சொல்ற எதுவுமே என் காதலை கேட்காதுப்பா அப்படின்ட்டு போயிடுறாரு இவர் போனதுக்கு அப்புறம் ஏர் ஆஃபீஸர் வந்து ஹீரோ கிட்ட பேசுறாரு இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா ஆக்சுவலா முன்னாடி இவரு ஒரு போலீஸ் தான் ஒரு தடவை டியூட்டில இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல இவருக்கு நிறைய காயப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இவரால் இந்த வேலையை செய்ய முடியல அதுக்கப்புறமா தான் இவர் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணாரு ஆ ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாசம் நீ ரொம்பவும் பிஸியா இருப்ப ஸோ வேலை அதிகமா இருக்கிறதுனால இதை நீ உன் கேர்ள் கிட்ட சொல்லிடு உங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது இல்லையா அப்படிங்க போது ஹீரோ சொல்றாரு ஓகே சார் நான் சொல்லிடுறேன் அவ புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஹீரோ உள்ள வந்த உடனே ஹீரோயின் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க நான் உனக்காக ஹாஃப் அன் ஹவரா வெயிட் பண்ண தெரியுமா அப்படின்னு சரி ஃபர்ஸ்ட் நீ ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு போறாங்க ஹீரோயின்க்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறாரு எதுக்கு இவ்வளோ அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ சொல்றாரு முன்னாடியெல்லாம் நாம மீட் பண்றப்போ உனக்கு பிடிச்சதெல்லாம் என்னால வாங்கி கொடுக்க முடியல ஏன்னா அப்பா என்கிட்ட அவ்வளோ காசு இல்ல அது மட்டும் இல்ல என்கிட்ட இருக்கிற காசுல பாதி காசு என் தங்கச்சியோட படிப்புக்கும் அவ தங்கி இருக்கிற வீட்டுக்கான ரெண்டுக்குமே போயிடும் ஸோ அதனாலேயே அப்போ என்கிட்ட காசு சரியா இல்லை இதை கேட்குற ஹீரோயினும் என்னது உனக்கு தங்கச்சியெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆ இருக்கா எங்கள் அம்மா செகண்ட் ஹஸ்பண்டோடைய பொண்ணு ஆனால் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் இதை உங்ககிட்ட மறைக்கணும்லாம் நினைக்கல சொல்றதுக்கான சூழ்நிலைகள் தான் கிடைக்கல கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன் அதான் அப்படிங்கிறாரு ஹீரோயின் சொல்கிறாங்க ஆனால் இது எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படின்னு அடிப்பாவி தெரிஞ்சுக்கிட்டே தான் கேட்டியா அப்படிங்கிறாரு ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயின் திடீர்னு ஹீரோ கிட்ட என்ன கிஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க ஹீரோவும் நீ என்ன சொல்ற இது பப்ளிக் பிளேஸ் அப்படிங்கிறாரு ஆனா ஹீரோயின் கேட்கவே மாட்டேங்கிறாங்க சரி இதுதான் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்றாரு பண்ணி முடிச்சு ஹீரோ வாயிலிருந்து எதுவும் எடுக்கிறாரு பார்த்தா அது ஒரு ரிங் ஹீரோயின் உடனே சிரிச்சுக்கிட்டு நீ சர்ப்ரைஸ் ஆனல அப்படிங்கிறாங்க ஆனா ஹீரோ கேக்குறாரு இது எவ்வளவு அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க கண்டிப்பா அதை சொன்ன நீ எனக்கு ஒன்னே போட்டுருவ அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இல்ல நான் இதை வாங்கல ஆக்சுவலா இது என்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு ஆனா ஹீரோ மறுபடியும் முறைச்சிட்டே இருக்காரு உடனே ஹீரோயின் மூஞ்சா அப்பா வச்சுட்டு இங்க பாரு இதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அது பெஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு அப்புறம் இது நீ என் கையில போட்டு அப்படின்னா ப்ரோமிஸ் என்னைக்குமே நான் ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஸோ இவ்வளோ கியூட்டா கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவாரு சரி சரி மூஞ்சி அப்படி வச்சுக்காத அப்படின்ட்டு ரிங்கை வாங்கி ஹீரோயின்க்கு போட்டு விடுறாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்றாங்க அப்போ உன்னை பிரேக்கப் பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் ஆசையே இல்லை நான் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு தெரியுமா ஆனா அதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை இருந்தாலும் அதை நான் பண்ணேன் இப்போ வரைக்கும் அதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது ஹீரோ சொல்றாரு நம்ம அடுத்த மாதமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் உடனே நார்மல் ஆயி அப்படின்னா சரி கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம புது விடு வாங்கலாம் அதுவும் என்னோட காசுல அப்படிங்கும் போது ஹீரோ இல்ல இல்ல என்னோட தான் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறமா ஹீரோ எந்திரிச்சு கீழே பார்க் பண்ணிருக்கிற அவரோட காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு உடனே அங்க இருக்கிற செக்யூரிட்டி வந்து கேக்குறாரு நீங்க எப்ப பார்த்தாலும் காரை சரி பண்ணிட்டே இருக்கீங்க அதுக்கு ஹீரோ சொல்றாரு நான் இந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னா ஒண்ணு நான் சேடா இருக்கணும் இல்லன்னா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஹாப்பியா இல்ல சேடா அப்படின்னு கேக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அதனால தான் அப்படிங்கிறாரு

செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்கும் ஹீரோயின் சொல்றாங்க இங்க பாரா இவர் எப்பயாவது ஒரு நாள் தான் கிச்சனுக்கே வருவாரு அதுவும் நெக்ஸ்ட் வீக்லாம் இவர் வீட்லயே இருக்க மாட்டாரு சோ எது வேணுமோ இப்பயே கேட்டுக்கோ அப்படிங்கிறாங்க அதுக்கு ஹீரோவும் சொல்றாரு ஆமா நான் ரொம்ப பிஸியா தான் இருப்பேன் ஒரு வேலை என்னோட ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆயிட்டா அப்படின்னா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு வீட்டுல ஒரு ஆளை வச்சிருவேன் ஹீரோயின் சொல்றாங்க போலீஸோட ஒய்ஃபா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல அப்படின்ட்டு அப்போ ஹீரோயின் சொல்றாங்க நம்ம ஸ்கூல் டைம்ல போற வழியில ஒரு அண்ணா ஃப்ரைடு டக்ஸ்டிக் விற்பார் இல்லையா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வேற இது ஞாபகம் வந்துருச்சு நான் வேணா இதை ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு ஃபோன் எடுக்கும் ஹீரோ சொல்றாரு நீ ஆர்டர்லாம் பண்ணாதான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு இது எப்போ அப்படின்னு கேக்கும்போது வாக்கிங் போகும்போது தான் அப்படிங்கிறாரு அழடா என் பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு இருக்காங்க இதை பார்க்குற அந்த பையனும் திரும்பிக்கிட்டு இங்க பாருங்க இந்த கொடுமையெல்லாம் என்னால் பார்க்க முடியாது அப்போ ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்றாரு நான் உங்க அம்மா கிட்ட பேசி பார்த்தேன் ஆனால் அவ கன்வீன்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல நீ வேணும்னா பேசி பார்க்குறியா அப்படின்னு கேக்குறாரு அப்பா உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் உங்களுக்கு நடுவில் ஏன் என்ன இழுக்கிறீங்க இது ஒன்றும் பிஸ்னஸ் கிடையாதுப்பா நீங்க நினைக்கிறப்பெல்லாம் எல்லாம் ஒண்ணும் சேர்றதுக்கு நான் ஒன்றும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் கிடையாது என்ன தேவையில்லாமல் இதுல இருக்கிறதுக்கு இது உங்களுக்கும் அம்மாக்கும் நடக்கிற பிரச்சனை அம்மாவோட முடிவுல நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க இது எல்லாத்தையுமே ஹீரோ பின்னாடி இருந்து கேட்டிருப்பாரு ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாரு உங்க அப்பா ஃப்ரீயா இருப்பாரா நாம நம்மளோட கல்யாணத்தை பத்தி அவர்கிட்ட பேசலான் உடனே ஹீரோயின் கோவப்படுறாங்க இங்க பாரு இது என்னோட விருப்பம் இதுல எங்க அப்பா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல அதுக்கு ஹீரோவும் இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி மேரேஜ் ஒண்ணு சின்ன விஷயம் கிடையாது ரெண்டு ஃபேமிலியும் சம்பந்தப்பட்டது கண்டிப்பா நாம அவர்கிட்ட பேசிதான் ஆகணும் அப்படிங்கும்போது ஹீரோயின் வேணாங்கிறாங்க அப்போ ஹீரோக்கு கால் வருது அவங்க தங்கச்சி தான் கால் பேசி முடிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு என் தங்கச்சி தான் ஃபோன் பண்ணா அப்படிங்கும்போது நீ உடனே கிளம்பு நம்மளோட ஆர்கிவ அப்புறம் வச்சுக்கலாம் ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அந்த குட்டி பையன் கேக்குறான் நான் ரொம்ப மயந்துட்டேன் நீங்க எதுக்காக சண்டை போட்டீங்க அப்படின்னு கேக்கும்போது நான் அங்க சண்டை போடல ஒரு சின்ன ஆர்கியூ தான் இந்த குட்டி பையன் சொல்றான் ஆனா எங்க அம்மா அப்பா சண்டை போட்டுருக்காங்கன்னு எதுக்காக சண்டை போடுவாங்க அப்படின்னு ஹீரோன் கேக்குறாங்க அதுக்கு அவன் ஞாபகம் இல்லைன்னு சொல்றான் அப்படின்னா இது ரொம்ப நல்லது ஏன்னா மனுஷங்களோட மனசு ரொம்ப சின்னது அந்த மனசுக்குள்ள கெட்ட ஞாபகங்களை நிரப்பாம நல்ல விஷயங்களே ஃபில் பண்ணலாம் சோ எங்க கட் பண்ணி ஹீரோடைய அப்பாவை காமிக்கிறாங்க ஹீரோடைய தங்கச்சி அங்க வந்ததுக்கு பயங்கர ஃபைட் நடக்குது குடிச்சிட்டு அவங்க அம்மா கிட்ட பயங்கரமா கத்துறாரு அவன் என் பிள்ளையே இல்ல அப்புறம் இதுக்காக இங்க வந்தா அப்படின்னு கத்துறாரு கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறாரு நீங்க எப்பவுமே மாற மாட்டீங்களா இப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு பயங்கரமா கத்துறாரு அதுக்கு அவரு என்னடா நீ அடிக்க போறியா நீ பெரிய போலீஸ்னா என்ன அடிச்சிருவியா இங்க பாரு உன் கை மட்டும் மேல பட்டுச்சுன்னா உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னா உன்னோட வேலையில இருந்து உன்னை தூக்கிடுவாங்க ஹீரோ எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்காரு அப்போ ஹீரோ தங்கச்சியோட ஹஸ்பண்ட் பேசுறாரு பாருங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கும் போது யாரா நீ கேக்குறதுக்கு அப்படின்ட்டு அவர் தள்ளி விட்டுறாரு இங்க பாருங்க என்ன இருந்தாலும் நான் உங்களோட மருமகன் எங்கிட்ட நீங்க நீங்கள் இப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு கத்துறாங்க ஸோ இந்த சத்தெல்லாம் கேட்க முடியாம ஹீரோ கத்துறாரு கொஞ்சம் வாய முடுங்க அப்படின்னு அப்புறம் அவங்க அப்பாவும் அங்கேருந்து கிளம்பிறாரு அவங்க அம்மாவை கூட்டிட்டு போய் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஹீரோ சொல்றாரு அம்மா இங்க பாருங்க எவ்வளோ நாள் தான் அந்த ஆள் கூட ஒன்னாவே இருப்பீங்க அதான் அவர் டார்ச்சர் பண்றாருன்னு தெரியுது இல்லை நீங்க அவரை விட்டு வந்துடலாம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆமாமா லூ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு அவங்களோட தங்கச்சியும் சொல்றாங்க இதை கேட்டு அவங்க அம்மாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஹீரோயின் அந்த குட்டி பையனோட சாப்பிட வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரான் இவன் வந்து ஹீரோயினோட கிளாஸ்மேட் போல அந்த குட்டி பையனை பார்த்த உடனே யார் உன்னோட பையனா அப்படின்னு கேட்கறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களோட பையன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஹீரோயின் அம்மாவுடைய லாயர் தான் இவர் ஆமா அவங்க அப்பாக்கு என்னதான் ஆச்சு திடீர்னு திடீர்னு ஏன் மாத்தி மாத்தி பேசுறாரு தெரியல திடீர்னு டிவோர்ஸ் வேணான்னு சொல்றாரு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மாவும் வராங்க அந்த குட்டி பையனை பாத்துட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க நீயும் லூச்சானும் என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறா அதுக்கு ஹீரோயின் சிரிச்சிட்டு அந்த குட்டி பையன்கிட்ட கிட்ட இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்ட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க என் பொண்ணு கரியர்ல மட்டும் இல்ல லவ்லியும் நல்லா போக்கஸ் பண்ணிருக்கா போலியே அப்படின்ட்டு இது ஹீரோயின் புரிஞ்சிருது அம்மா இங்க பாருங்க இவன் என் குழந்தையே இருந்தாலும் இவ்வளவு பெரிய குழந்தையா எனக்கு இருப்பான் நீ சொல்றது உண்மைதான் ஒரு வேலை ஸ்கூல் படிக்கும் போதா அப்படின்னு கேக்கும்போது ஹீரோயின் முறைக்கிறாங்க சரி சரி வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு இருக்காங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க நீங்க பிரேக்கப் பண்றதுக்கு முன்னாடி உங்க அப்பா லூச்சான போய் பார்த்தாரு இதை கேட்டு ஷாக் ஹீரோன் ஷாக்காக உங்க அப்பாவும் ஒரு ஆக்சிடென்ட்னால அப்புறம் வேற வேலை பாக்க ஆரம்பிச்சிட்டாரு அகாடமில இவருக்கு தெரிஞ்ச நிறைய இருப்பாங்க அவங்களை பாக்குறதுக்காக போகும்போது தான் ஹீரோ பாத்துருக்காரு ஹீரோ கிட்ட போய் சொல்லிருக்காரு என் பொண்ண நீ விட்டுட்டு போயிருன்னு அதாவது நீ பிரேக்கப் அப் பண்ணிரு அப்படின்ட்டு இதை கேட்டு ஹீரோயின் ஷாக்ல இருக்கும்போது அந்த குட்டி பையன் வரான் இவன் யாருன்னு இன்னும் என்கிட்ட சொல்லலையே அப்படிங்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க ஹீரோ ஃப்ரெண்டோட பையன் தான் அவன் அவரு போலீஸ் தான் வெட்டிங் சிட்டில ஒர்க்ல இருக்கிறதுனால நாங்க தான் இப்போ இவனை பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த குட்டி பையனோ வீட்டுக்கு நடந்து வந்துட்டு போது அந்த குட்டி பையன் கேக்குறான் அம்மா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பா டிவர்ஸ் பண்றத தடுக்கல இந்த கேள்வியை நீ எப்ப என்கிட்ட கேப்பன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இங்க இருக்கிற மக்கள் எதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானே பட் அதே தான் டிவோர்ஸ்லயும் இருக்கு அவங்க தேடின சந்தோஷம் அந்த உறவுல கிடைக்கல அப்படின்னா ரெண்டு பேருடைய விருப்பப்படி ரெண்டு பேருமே பிரிஞ்சுக்கலாம் இந்த விஷயம் அவனுக்கும் புரிஞ்சிருது கட் பண்ணி அடுத்த சீன்ல காமிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயின் கிச்சன்ல நின்று பேசிட்டு இருக்காங்க காலையில ஆர்கியூமெண்ட் பாதியில விட்டுருப்பாங்க இல்லையா அதை பத்தி தான் பேசுறாங்க நான் ஹீரோயின் ஹீரோயின் முன்ன மாதிரியே ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க உடனே ஹீரோ மூஞ்ச சீரியஸா வச்சுட்டு ஏதோ கிரௌண்ட்ல இருக்கிற மாதிரி முதல்ல ஸ்ட்ரைட்டா நில்லு நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு அப்படிங்கும் சரிங்க கேப்டன் அப்படிங்கிறாங்க சரி சொல்லு எதுக்காக உங்க அப்பா கிட்ட நான் கேட்க கூடாது அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஏன்னா அவர் உன்னை கஷ்டப்படுத்துவார் என் முன்னாடி வேற யாராவது உன்னை கஷ்டப்படுத்துனாங்கன்னா அது எனக்கு பிடிக்காது இதனால நானும் ரொம்பவும் கஷ்டப்படுவேன் உன்னை கஷ்டப்படுத்துற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு இந்த வேலையை யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க கிட்ட நான் சண்டைக்கு போவேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்கிற ஹீரோவும் ஹக் பண்ணிக்கிறாரு அப்போ அவர் சொல்றாரு நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு ப்ராமிஸ் பண்ணுமே உனக்கு ஞாபகம் இருக்கா எவ்வளோ ஃபைட் போட்டாலும் பிரேக்கப் பண்ண மாட்டோம்னு ஆனால் அந்த ப்ராமிஸை நாம பிரேக் பண்ணிட்டோம் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு ஸோ அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க ஹீரோ போய் சொல்றாரு நான் கிளம்ப போறேன் அப்படின்ட்டு உன்னோட மிஷின் அப்படின்னு கேக்கும்போது இல்ல அது வெறும் ட்ரைனிங் தான் அப்படிங்கிறாரு அப்படின்னா சரி போயிட்டு வா அப்படிங்கிறாங்க அப்புறம் உன்னோட ட்ரைனிங் பிளேஸ்ல கேர்ள்ஸ் இருப்பாங்களா கேக்கும்போது ஹீரோ வேணும்னே ஆமாங்கறாரு அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நான் உனக்கு போட வேண்டிய மோதிரத்தை நான் வாங்க மறந்துட்டேன் இதனால நீ அட்வான்டேஜ்ல எடுத்துக்க பண்ணணும்னு உனக்கே தெரியும் மத்த பார்க்குறப்போ உனக்குன்னு உனக்கு அழகான வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு உனக்கு தோணணும் அப்புறம் என்ன தவிர வேற எந்த பொண்ணும் உங்க கூட டேட்டிங்லாம் பண்ண முடியாது ஏன்னா அது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறாங்க இதை கேக்குற ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரிமா தாயே நீ தூங்க நான் கிளம்புற அப்படின்ட்டு போறாரு சோ எப்பயும் கூட ஹீரோ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றாரு சோ பாமா எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துக்கு ரெண்டு ஆபீசர்ஸ் வராங்க அண்ட் அதுல ஒருத்தங்க லேடி ரெண்டு பேரும் கேக்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேப்டன் அப்படின்னு கேக்கும்போது இப்ப புதுசா வந்த ஒரு பாம பத்தி பாத்துட்டு இருக்கேன் பர்ற உங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியுமா அப்படின்னு அவன் கேக்குறான் அதுக்கு ஹீரோவும் ஜாப்பனீஸ் மட்டும் இல்ல இன்னும் நிறைய மொழிகள் எனக்கு தெரியும் இது எல்லாமே நான் பின்னிங் சிட்டில கத்துக்கிட்டு தான் அப்படிங்கிறாரு ஆ அப்புறம் ட்ரைனிங் பிளேஸ்ல நீங்க இதே மாதிரி கேள்வி கேளுங்க இப்போ ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேக்கும் போது சரி நான் கிளம்புறன்ட்டு போறாரு இந்த பக்கம் ஹீரோயினும் லீசாவும் அவங்களோட கம்பெனிக்கு ஒரு புது எம்ப்ளாயை வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணு சொல்ற எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது அது இல்லாம அந்த பொண்ணு முன்னாடி ஏதோ ஆடிட்டர் வேலை பார்த்திருக்கு போல சோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே இந்த எபிசோட்ஸ் முடிக்கிறாங்க அண்ட் அடுத்து என்ன நடக்க போகுது நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாத்திரலாம் நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டில் தான் டாடா ஃப்ரம் இட்ஜஸ்டி